சார், இன்னைக்கு இருக்கிற காலத்துல ஒரு 2 லட்சம் சேலரி, பெரிய வீடு, கார், பைக் இதெல்லாம் இருந்தாதான் ஒருவருக்கு மேரேஜ் எல்லாம் நடக்குது. பல பெண்களும் ஆண்களும் இந்த மோகத்துக்கு அடிமையா இருக்காங்க. ரீசென்ட்லி LGBT மேரேஜ் கூட பல இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு. கொஞ்சம் அதிகமா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. இந்த ரீசன் காரணமாக மனித இனத்தின் அழிவு தானா வரப்போகுது. காய் மேரேஜ், லெஸ்பியன் மேரேஜ், லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பு, இப்படின்னு மனித இனம் தனக்கு செய்யும் துரோகம் பார்க்கும்போது மற்ற உயிரினங்கள் நம்மை விட நல்லா இருக்கு சார். வாழ்க வளமுடன். அதாவதுங்க, இந்த காலத்துல நல்லா சொல்ல பாருங்க, ஒரு ஒரு சித்தர் வந்து பேசியிருந்தார், எனக்கு ரொம்ப பிடிக்கும், பிடிச்சிருந்தது என்னன்னா, ஒட்டுமொத்த உலகத்துல மக்கள் தொகையே 1 கோடி தான், சாரி 1 கோடி தான். ஆனா கலிகாலமா இருக்கிறதுனால இந்த பூமியில இருக்கும் மற்ற உயிரினங்கள் எல்லாமே இறைவன் கிட்ட போய், முதல் இயற்கை அதிகமா இருந்தது, மனிதர்கள் கம்மியா இருந்தாங்க. அப்ப இயற்கையில் இருக்கும் எல்லா உயிரினங்களும் இறைவனிடம் போய் கலிகாலத்துல நாங்களும் மனிதனா பிறகு ஒரு வாய்ப்பு கூட இறைவான்னு கேட்டதுனால ததாஸ்து அப்படின்னு சொல்லி ஆடு மாடு பன்னிக்குட்டிகா எலி பூரான் எல்லாருமே மனிதனா பிறந்துட்டாங்க. அதனால இத்தனை மக்கள் தொகை வந்துருச்சு. இதுல தெளிவா ஞானத்தோடு இருக்கிறவங்க 1 கோடி பேர் தான் அப்படின்ட்டு ஒரு சித்தர் பேசி நான் கேட்டேன். அது உண்மையிலேயே நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து மனிதர்களாக நினைச்சு கவலைப்பட வேண்டியதில்லை, புரிஞ்சுதுங்களா? அப்போ LGBT இந்த ஆண்களும் ஆண்களும் பெண்களும் பெண் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு உயிர். இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா நம்ம சித்தர் பாடல்கள் வரும். ஒரு குழந்தை கருவில் ஜனிக்கும் போது இனப்பெருக்க பாகங்கள் உள்நோக்கி மடிந்து செல்லும் போது கருப்பையாகவும் பெண்ணாகவும் மாறும். அதே பாகங்கள் உள்நோக்கி மடிஞ்சு போயிட்டு மாறு பகுதியில் வெளியில பிதுங்கி வரும்போது அது வந்து பெண்ணாகவும், வெளியில் இனப்பெருக்க பாகங்கள் வரும்போது ஆணாகவும் வருது அப்படின்னு சித்தர்பாடல்கள் வரும். அதே மாதிரியே நம்ம இந்த காலகட்டங்களில் ஒரு மனிதனுக்குள் ஆணும் உண்டு, பெண்ணும் உண்டு, அடுத்த நாடுதான் ஆண் தன்மையும் உண்டு, பெண் தன்மையும் உண்டு. அப்போ இந்த சமுதாயமும் இந்த மிகப்பெரிய வணிக நோக்கத்தில் உலகத்தை கட்டுப்படுத்த வேண்டும் நினைக்கிற சில கூட்டங்களும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பெண்களுக்குள்ளாக ஆண் தன்மையை அதிகப்படுத்தலாம். அதிகப்படுத்துறோம் அப்படிங்கும் போது பெண்களை ஈஸியா தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியும். ஏன்னா அவங்க 28 நாள் குறுக்க ஆற்றல் அவங்களுக்கு போயிடும். என்னதான் தான் ஆண் மகன் அப்படின்ட்டு லெஸ்பியன் இது அது போன்ற விஷயங்கள்ல இறங்கி அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து தான குடும்பமா வாழ்ந்தாலும் அவர்கள் உண்மையிலே ஆற்றலோடு இல்லை, பலவீனத்துல தான் இருக்காங்க. அது எப்படிந்தால் ஆற்றல் போகுது. அதே மாதிரியே ஒரு ஆண் இன்னொரு ஆணோடு அப்படிங்கிற மாதிரி போகும்போது அந்த ஆண் தன்னை பெண்ணாக உருவப்படுத்திக்கிறான். அப்படி உருவப்படுத்திட்டு ஒரு ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள அவன் இருக்கிறான்னா என்ன ஆகும் தெரியுங்களா? அந்த ஆண் மேலும் பலவீனம் அடைகிறான். இப்போ ஒட்டுமொத்தமா இதுல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, பலவீனமான சமுதாயம் நடக்குது. பலவீனமான சமுதாயம் இதுதான் ஏன் பலவீனமா இருக்கிறவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும் ஆச்சுங்களா? பிரம்ம சரீரத்துல வலிமையோடு தன்னை உணர்ந்து மிக்க வலிமையோடு இருக்கிறவங்களெல்லாம் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ கண்ட்ரோல் பண்ண வேண்டும் என்பதன் ஒரே நோக்கமாகத்தான் இது போன்ற தரமற்ற கல்வி முறைகளுக்குள்ளாக திணிப்பது, ஆபாச விஷயங்களை திணிப்பது. நல்லவர்கள் போலதான் காட்டுவாங்க, ஆனா ஆபாசத்தை காட்டுவாங்க. மது குடும்பத்தை நம்ம நாட்டையும் வீட்டையும் அழிக்கணும்னே போட்டுட்டு அதையும் வித்துட்டு இருப்பாங்க. எல்லாமே அரசாங்கம் தான் செஞ்சுட்டு இருக்கும். உலகம் முழுக்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரே மருந்து சாப்பிட்டே ஆகும் அப்படிங்கிற அளவுக்கு எவ்வளவு தூரம் நம்மை பலவீனப்படுத்தலாம் அப்படிங்கிறதுலதான் வெளி உலகம் இப்போது இருக்கும் பெரிய பெரிய எப்படி சொல்லாங்க, நம்மை கண்ட்ரோல் பண்ண வேண்டும்னு நினைக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. அதுல அதுல இருந்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு விலகி இருக்கிறோமோ, நம்ம போய் போராடுறோம் சண்டை கட்டுறோம் அதுல நமக்கு தேவையில்லை. ஆனா நம்மை நம்ம வலிமைப்படுத்தி அதுல இருந்து குறைச்சிபிடிச்சோம். ஒரு பிரம்மச்சரிய கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க விலகி வலிமை கொடுக்கணுங்கிறதா நம்மளுடைய ஆசை ஆச்சுங்களா? வளரே நான் சொன்ன பாருங்க, எல்லாருமே மனிதர்கள் அல்ல இந்த உலகத்துல ஆச்சுங்களா? கண் இருக்கிறவன் பாப்பா, கால் இருக்கிறவன் கேட்பான். மற்றவங்களை பத்தி நாம யோசிச்சு வருத்தப்பட்டு எதுவும் மாறப்போறதும் இல்லை, கரெக்டுங்களா? வாழ்க்கை.